சரியாசனம் வைக்கும் சரஸ்வதி தாயே, உன்னை நான் வணங்கினேன் என்று முதல் கலைவாணியை வணங்க வேண்டுமா? என்ன காரணம்? ஆமா, இப்படி பேசியிருந்தா எந்த காரணமும் மக்கள் மத்தியில் என்ன தெரியுமா? ஏன்டா நாடகம் பார்க்கணும்? சினிமா வைக்கிறது எல்லாமே சீரழிஞ்சி போறதுக்கு தான். சினிமா கேவலம் கெட்டது என்று சொல்லவில்லை. இந்த கலை நாடக கலையில் இருந்து வளர்ந்ததுதான் சினிமா இல்லையா? அதற்காக வேண்டி நல்லதை எடுக்க வேண்டும், கெட்டதை விட்டு ஒழிய வேண்டும் இல்லையா? அதற்காக தான் ஒவ்வொரு காட்சியையும் நாம பார்க்க வேண்டும். ஆனால் விஞ்ஞானம் எவ்வளவு வேகமா வளர்கிறதோ அதை விட அதிகமான வேகத்தோடு தன்ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறைந்து விடுகிறது. படிக்காதவர்கள் அதிக தவறு செய்யறதில்ல, படிக்கக்கூடியவர்கள் தான் அதிகமான தவறுகளை இழுத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம இப்ப பேசாதன்னு சொல்லுவோம். ஆமா, யாரா சொல்றதுக்கு இல்லையா? சொல்வார்கள். ஏன்னா இளம் வயது பருவத்தினுடைய கரும அந்த போல இருக்கும். அதனால இருந்தாலும் படிக்கிற பசங்க நாடகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் பார்க்க கூடாது? நாடக கலைஞர் என்றால் கெட்டதை மட்டும் தான் பேசுவார்களா? கிடையாது. ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் நகைச்சுவையாக இருக்கணும் என்பதற்காக தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இருந்தாலும் ஒரு நாடக கலைஞர் நாடகத்தை மட்டும் நடத்தக்கூடாது, நல்ல பல கருத்துகளையும் சொல்ல வேண்டும். அவன் தான் கலைஞர் இல்லையா? பொண்ணுடன் மறைந்தாலும் புகழுடன் ஒரு மனிதனுக்கு மறையக்கூடாது. அவ்வாறு வாழ்ந்து மறைந்தவர் தான் தங்கவில்லை அவர் இல்லையா? இன்று ஒரு நாளாவது அவருடைய பெயருக்கு வந்து துர்வாசன் என்பவன் யாரு இல்லையா? ஒரு பிள்ளை பிறந்ததுமே எழுந்து நடக்குதா? எழுந்து நடப்பதற்கு எத்தனை காலம், எத்தனை மாதம் ஆகிறது? அதே போன்று இப்போது முதல் விடிய காலம் வரை கண்டுகளை தான் நாடுகின்ற விளக்கம் நன்றாக புரியும். என்ன தவறு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தான் சொல்லணும். என்ன ஆயுதம் இது? யார் எனக்கு கொடுத்தது இல்லையா? இது எப்படி எனக்கு வந்தது முடிவு. அப்படி தடி செல்லும் போது என்ன
அந்த யோக சிருஷ்டியால் யாரு சுக்கராச்சாரியார் அவனை யோக சக்தியினால் அவனை உடலை வஜ்ர உடலாக மாற்றிவிட்டார். அதுவும் தவிர மந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தின் மகிமை என்ன? யாராலும் அவனை கொல்ல முடியாது. ஏன்னா மந்திரத்தை உபதேசித்தார். அப்படி இருந்த போதிலும் செய்த தவறுக்காக வருந்தினார். செவிமன்னனை பின்னந்தலையில் அழித்தது அவருக்கு தவறாகப்பட்டது. அதற்காக சிவபெருமனை கோரி தவ செய்தார். அப்படி இமயமலை சாரதியில சொல்லக்கூடிய இடத்தில் கடும் தவத்திலே இருந்தார். இருந்தவுடனே சிவபெருமான் காட்சியளித்து, ஆனால் சதீசி மகாமுனிவரே, உங்களுக்கு இந்த சமயத்தில் என்னை வேண்டி தவ செய்ததனால் உங்களுக்கு மூன்று வரணங்கள் கேட்கமலையை கொடுக்கின்றேன். என்ன வரம்? உங்களுடைய எலும்பு முதுகெலும்பு வஜ்ரத்தை போன்று மின்னலை போன்ற அதிவேகத்துடன் இருக்க முடியாது. இரண்டாவது வரம், உங்களை யாரும் கொல்ல முடியாது. மூன்றாவது வரம், உங்களை யாரும் துன்படுத்தவும் முடியாது என்று வரத்தை கொடுத்து மறைந்துவிட்டார். அப்படி வரத்தை வாங்கிக் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? திருப்பார்களை கடைய முற்பட்டார். அப்படி கடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆயுதங்களை எங்காவது பாதுகாப்பு இடத்திற்கு வைக்க வேண்டும். அதற்கு யார் என்று பார்த்தால் கதேசி மகாமுனிவர் தான் அதற்கு சரியான ஆள் என்று தேவர்கள் அனைவர்களும் அவரிடத்தில் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு எங்கு சென்றார்கள்? கடலை கழிவதற்கு சென்றார்கள். ஏன் கடலை கழிய வேண்டும்? அதாவது அதை கடைந்து அமிர்த வெளிப்பட்டு வந்தால் அதை சாப்பிட சாகா மரத்தோடு வாழ்ந்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு ஆயுதங்களை எடுத்து சென்று விட்டார். இவரும் நீண்ட நாள் அதை பாதுகாப்பாக வைத்திருந்தார். அவரால் பாதுகாப்ப முடியல, பாதுகாப்பாக வைக்க முடியவில்லை. என்ன செய்தார்? நீண்ட நாள் அந்த ஆயுதம் அமைதியாக இருந்தால் செயலிழந்து விடும் என்று அவனை யோக சக்தியினால் அதையெல்லாம் திரவமாக்கி குடித்து விட்டார். யாரு? தனிசி மகாமுனிவர் அந்த ஆயுதம் எல்லாம் திரவமாக்கி குடித்து விட்டார். அந்த ஆயுதம் எல்லாம் போய் அவருடைய எலும்பில முதுகெலும்பில போய் தங்கிவிட்டது. அப்படி தங்கிய உடனே இவ்வாறு இருக்கும் போது அவர் மறுபடியும் சிவனை கோரி தவம் செய்ய சென்று விட்டார். அந்த சமயத்தில் தான் விருத்ராசுரன் வருகிறான். விருத்ராசுரன் என்ன செய்தார்? பிரம்மதேவனை கோரி தவம் செய்தார். அவன் தவம் செய்த உடனே பிரம்மதேவன் தோன்றி என்ன வரவேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன் கேட்கின்றான், உலகோ உலகத்தலான எந்த ஒரு ஆயுதங்களாலும் என்னை கொல்லக்கூடாது, எந்த உயிர் ஜீவ சத்துக்களாலும் என்னை வெல்லக்கூடாது, பார்த்தவன் என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவ்வாறே வரத்தை கொடுத்து மறைந்து விட்டார். வரத்தை வாங்கி அவன் என்ன செய்தார்? என்ன அதிவேகத்தோடு தான் அழிய முடியாது, யாரும் அழிக்க முடியாது என்ற எண்ணத்தோடு தேவர்களை எல்லாம் மதம் செய்து கொண்டிருந்தார். இல்லையா? சிவபெருமானால் ஒன்று செய்ய முடியவில்லை, மகாவிஷ்ணுவால் ஒன்று செய்ய முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சங்கத்தில் பார்த்தவுடனே என்னானது? பார்த்தார், உடனே நாங்கள் எல்லாம் சென்று சிவபெருமான ஒரு வழியை கேட்டோம். ஆனால் பரமாத்மாவே, இதற்கு என்ன வழி என்று கேட்ட உடனே என்னை அழைத்தார். தேவேந்திரனே வாரும், நயமேஸ்வரத்தில் தவ செய்து கொண்டிருக்கிறார் தனிசி மகாமுனிவர். அவரை நாடினால் மட்டுமே, அவர் முதுகெலும்பை கொடுத்தால் மட்டுமே அவனை அழைக்க முடியும். முடியும் சென்று அவனிடம் முறையிடுங்கள் என்று சொல்லிய உடனே அங்கு அழைகிட்டு கடைசியாக நயமேஸ்வரத்தில் தவ செய்து கொண்டிருந்தார். ஒற்றை காலிலே கண்ணி மூடிக்கொண்டு கர்த்தவைவனி தவ செய்து கொண்டிருந்தார். அங்கு சென்று ஆனால் தனிசி மகாமுனிவர் வணக்கம் என்று சொன்னேன், கண் விழிக்கவே இல்லையே. நெடுநேரம் அமைதியாக நின்றிருந்தேன். நீண்ட நேரங்களை கண்டித்து பார்த்தார். பாருங்கள் இந்திர தேவனே, என்ன கவலை உங்களுக்கு? ஏன் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டவன் நடந்ததை சொன்னேன். அப்படி சொல்லிய உடனே அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இதற்காக தான் இப்படி எல்லாம் நடந்ததா? என்ன காரணம்? அவர் உடல் மீதும் உயிர் மீதும் பற்றட்டவர், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஏன் நிலையுடையவர். அதனால தேவேந்திர மகாராஜனை தாராளமாயினுடைய முதுகெலும்பு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிய உடனே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி முதுகெலும்பு எடுப்பது? உயிரோடு இருப்பவரை துன்புறுத்தக் கூடாது, அவரை சாகடிக்கவும் கூடாது. எப்படி முதுகெலும்பு எடுப்பது என்று நான் எதிர்பார்க்க சமயத்தில் அவரே சொல்லுகிறார், தேவேந்திர மகாராஜனே, உன்னுடைய கைவற்றல் எனக்கு தெரிகிறது, இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய உடல் முழுவதும் உப்பை பூசுங்கள். உப்பை பூசி அப்படின்னு ஒரு பசுமாட்டை கொண்டு வருங்க. பசுமாட்டை கொண்டு வந்து என்னுடைய உடலை ருசிக்க செய்தால் என்னுடைய உடலை அதை நாவால் நக்க வேண்டும். அப்படி நாவால் ருசிக்க செய்தால் என்னுடைய சதையெல்லாம் தனியாக வந்துவிடும், தேவையான எலும்பை சேதம் இல்லாமல் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உடனே நானும் அவ்வாறு செய்தேன். அந்த முதுகெலும்பை எடுத்து யாழ கொண்டு போய் கொடுத்தேன். விஸ்வகர்மா, அவர் யாரு? தேவர்களுக்கெல்லாம் சிற்பி தேவ சிற்பி தான் விஸ்வகர்மா. அவரை சென்று அவருடைய முதுகெலும்பை கொடுத்த உடனே அதை செதுக்கினார். அதை செதுக்கி எனக்கு ஆயுதமாக செய்து கொடுத்தார். அதுதான் வஜ்ராயு. வஜ்ராயு இல்லையா? இப்போது நல்லா யோசித்துப்பார் இல்லையா? அந்த ஆயுதங்கள் எல்லாம் சென்று வஜ்ரமாக அந்த உடலில் இந்த முதுகெலும்பு தங்கியதும் ஒன்று, சிவபெருமான் கொடுத்த வரமும் ஒன்று, விஸ்வகர்மா செய்து கொடுத்த ஆயுதம் அதுதான் எலும்பு இல்லையா? தன்மையாக
இந்த வஜ்ர ஆயுதத்தை கொண்டு அந்த பிரித்ராசுரனை மடித்து தேவனுடைய உயரத்தை தீர்த்தேன். தன்மையாக தான் இந்த வஜ்ரா இது எனக்கு கிடைத்தது. அப்படி இருந்த போதிலும் என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய என்ன காமதே கற்ப கருத்தம் ஐராவதம் சங்குநதி 56,000 ஸ்திரீகள் என்னுடைய மனைவியான இந்திரா இந்திரா இதெல்லாம் இங்கே பிறந்தது கடலிலே பிறந்தது தேவனை செய்த பாகமாக கொடுத்தார். தன்மையாக நான் நல்லாட்சி செய்து வருகிறேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். நாட்டை பற்றி விசாரிக்கிறேன். அப்படிதான் என்ன மந்திரியார் மேலே இருப்பது என்ன பெண்ணில் உள்ள வண்ண தேவன் என்ன மந்திரியார் ஆண்ட சரோசரம் என்று சொல்லக்கூடிய பின்னணி சொல்லக்கூடிய வானத்தில் இருந்து வந்தரக்கூடிய மலையரசனாகிய வண்ணதேவன் மண்ணில் சொல்லக்கூடிய பூமியிலே மலையாக புரிகிறாரா குறியாக இருக்கிறார். என்ன மந்திரியார் கோவில் எனது ஊரில் குடியிருக்க வேண்டும் என்று வேதமா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுவார்கள் தேவாலயம் நெய்யாபிஷேகம் குறையில்லாமல் என்னுடைய வளமானது நாட்டினுடைய வளம் அடுத்த நாட்டிலே பேசப்படுவார்கள். இவ்வாறு நாட்டிலே எந்த குறைய முடியாது. அப்படி இருந்த போதிலும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசன் வீட்டையும் பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்தில் யார் இருக்கிறார் என்னுடைய மனைவியாக இருக்கின்றார். சீக்கிரம் கிடைத்துவா ¶¶